பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வேணும்னா என்னால முடிஞ்ச ஃப்ரீ அட்வைஸ் சொல்றேன், கேட்டா கேளு, கேட்காட்டி உன் இஷ்டம். யோசி யோசி, வேலுவோட சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தணுமா, இல்ல இப்படியே ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்து வாழ்க்கைய கழிக்கணுமா? யோசி, நல்ல யோசி. சரி, என்ன அட்வைஸ் அத சொல்ல. சரியா இருந்ததுன்னா நான் கேக்குறேன். அப்படி வா வலிக்கு, நான் சொல்றத மட்டும் காது குடுத்து கேட்டுக்கோ. இவ்ளோ மட்டமான ஐடியாவா இருக்கு. கஷ்டப்பட்டு என் பிரைனை யூஸ் பண்ணி உனக்கு ஐடியா சொன்னா மட்டமான ஐடியான்னு சொல்லி என்ன டேமேஜ் பண்றியா? சேர்ந்து வாழ ஐடியா கொடுனா பிரிஞ்சு வாழ்றதுக்கு ஐடியா குடுக்கறியா? நீ இத மட்டும் செஞ்சினா வேலும் முந்தானிய புடிச்சுகிட்டு உன்னையே சுத்தி சுத்தி வருவாரு. அவரு வரலன்னு வையு, என் பேரு மயிலே இல்ல. எனக்கு என்னமோ இது சரியா வருமானு தோணல. எல்லாம் சரியா வரும்டி, நான் சொல்றத மட்டும் கேளு போதும். யோசிக்காத செல்வி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். இல்ல, நான் என்ன சொல்ல வரேனா? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், உள்ள கறி விருந்துக்கு ரெடி பண்ணி சாப்பிடறதுக்கு ஆக வேண்டிய வேலையை பாப்போம். வா போலாம், வா உள்ள போலாம். வேலு, எங்க கிளம்பிட்டீங்க? இல்லங்க, நான் ஹோட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். என்ன வேலு, நமக்காக வீட்ல கறி விருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா எல்லாரோட மனசு வருத்தப்படும்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க வீட்லயே இருங்க, கறி விருந்த முடிச்சிட்டு போங்க. இல்ல, விருந்துக்கு வரேன்னு அண்ணன் கிட்ட சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். ஹோட்டலுக்கு போயிட்டு அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கு நேர்ல தான் போகணும்னு இல்லையே, போன் பண்ணி கூட சொல்லலாம்ல. நீங்க இங்க இல்லனா எல்லாரோட மனசு வருத்தப்படும்ல. எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைக்கிறான்றதுக்காக என்னால வாழ முடியாது. இந்த விஷயத்த அண்ணனை பார்த்து சொல்லிட்டு வர்றதான் முறை. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். செல்வி, விடு பாத்துக்கலாம். அவரு அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வரனுதானே போறாரு. போகட்டும் விடு, சீக்கிரம் வந்துருவாரு. நீ வா போலாம். என்ன ரெண்டு புள்ள பெத்திட்ட இன்னும் நீ வெக்கப்பட்டு இருக்க? ஏய் பக்கோடா, வெட்டி வேலை பார்க்காம போய் வேலைய பாரு. மாஸ்டர் பொறாமையில பேசுற, நீ வேலைய பாரு. போப்போ. அதை எடுத்துட்டு வணக்கண்ணே. அண்ணே வணக்கண்ணே. ஏ பக்கோடா, அண்ணே வா. அண்ணே வேலு எங்கடா, எங்க போயிருக்கான்? அண்ணே வேலு இன்னும் வரலண்ணே. இன்னும் ஹோட்டலுக்கு வரலையா? மணி எவ்வளவு நேரம் ஆகுது, ஹோட்டலுக்கு வரலன்னு என்ன அர்த்தம்? அண்ணே வேலு அவங்க மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கானே, உங்களுக்கு தெரியாதா? ஆமால, நான் தான் மறந்துட்டேன். சரி. ஆமாண்ணே, எப்படி லேட்டா தான் வருவோம் போல இருக்கு. சரி, நீ போய் வேலையை பாரு. என்னது வேலு அவன் மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு போனது அண்ணனுக்கு தெரியாத போலியே.
வேலு தம்பி அவர் பொண்டாட்டிய கூப்பிட்டுக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு மறுவீட்டு விருந்துக்குள்ள போயிருக்காரு. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம மாமனார் வீட்டுல போய் தங்கிட்டானே. இது வரைக்கும் என் பேச்ச தட்டாம இருந்தவன் கல்யாணம் ஆன அடுத்த நாளே தன்னோட பொண்டாட்டி மாமனார் தான் முக்கியம்னு போயிட்டான். உண்மையாவே என் மேல மரியாதையும் அன்பும் வச்சிருந்தானா என் தம்பி வேலுவா இந்நேரத்துக்கு இருந்திருந்தா அவன் மாமனார் சட்டையை பிடிச்சி எதிர்த்து தப்ப தட்டி கேட்டிருப்பான், எனக்காக என் பக்கம் நின்று இருப்பான். இப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம இப்படி மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்க மாட்டான். எல்லாமே செல்வி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி நடக்குது. அவ நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்காகவே இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்க. நீ பக்கடா, என்னடாச்சு? முதலாளி ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் எனக்கு ஒண்ணு தெரியல மாஸ்டர். அண்ணன் வேலு எங்கன்னு கேட்டாரு. மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கான், வரத்து கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னதும் அண்ணன் முகமே மாறிடுச்சு. என்னன்னு ஒண்ணுமே புரியல. கல்யாண மண்டபத்துல பிரச்சனையை கோச்சிட்டு போனார்ல, அதான்டா வீட்டுல பிரச்சனை இன்னும் சரியாவலன்னு நினைக்கிறேன். ஆனா வேலு அப்படி எதுவும் காட்டிக்கலையே மாஸ்டர். எது வந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவானே மாஸ்டர். ஒண்ணும் புரியலையே. நீங்களும் நானும் நினைச்ச மாதிரி செல்வியோட அப்பா கெட்டவர் இல்லனே.